ஊருக்கு உள்ள இல்ல ஊருக்கு வெளியே சுடுகாடு இருக்கும். ஊரே சுடுகாடாகி பார்த்துருக்கீங்களா? லிபியான்னு ஒரு நாடு, ஆக்சுவலி அது வந்து ரெண்டு நாடு, ரெண்டாக பிரித்து, ஒரே நாட்டை ரெண்டாக பிரித்து ஆளுக்கு ஒரு பக்கமாக பங்கு போட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நாட்டில் இப்போ செப்டம்பர் 11ஆம் தேதி ஒரு புயல், டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல், அந்த புயல் அந்த சரி இப்போ மொராக்கோவில் ஒரு பெரிய நில அதிர்வு, ஒரு 3000 பேர் செத்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போது இங்கே வந்து ஆரம்பத்தில் 1000 பேர்னாங்க, 2000 பேர்னாங்க, 5000 நாங்க, 10000 நாங்க, இப்போ 20000 பேர் ஓவர் நைட்டில் செத்துருக்காங்களா? 20000 பேர் போன, அதாவது உசுரோடு இருக்கவனை கண்டுபிடிக்கிறது ஒரு வேலை, செத்தா போனதை தேடியால் நினச்சி பாருங்களேன், திருப்பி போட்டு இது என் சொந்தக்காரனா, என் பிள்ளையா, என் அம்மாவா, என் பொண்டாட்டியா, எங்கள் அப்பாவா, கடலோரமாக அது மாட்டுக்கு கரை ஒதுங்கி கிடக்குதா. ஊருக்குள்ளே அந்த புயல் வந்தப்போ அங்கே ரெண்டு அணை இருக்குது, நமக்கு அந்த செம்பரம்பாக்கம் ஏறி ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, திருதிருப்புன்னு திறந்து விட்டாங்க ஊருக்குள்ளே தண்ணி. அந்த மாதிரி ஒரு 100 மடங்கு, ஒரு 1000 மடங்கு ஃபோர்ஸ் உள்ள ஒரு அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே வருதுன்னா எப்படி இருக்கும்? அதாவது புயல் கரையை கடந்து அந்த வெள்ளை வந்து ஒரு அணை இருக்குது, அந்த அணை உடஞ்சிருச்சு, அந்த அணை உடஞ்சோன்னா அந்த தண்ணி அப்படியே வேறொரு பக்கம் திருப்பி விடுறாங்க, வேறொரு பக்கம் திருப்பி விட்டோன்னா அந்த அணையும் உடஞ்சி அந்த டர்னான்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். ஒட்டு மொத்தமாக அந்த ஃபோர்ஸை நீங்கள் பார்க்கணுமே. உண்மையிலே ஒரு இந்த 22 படம் பார்த்தீங்களா, அந்த படம் பார்க்குறப்போ அந்த அலை அப்படியே ஏறி வரும்ல, நினச்சி பார்க்கவே முடியலை. அப்பேற்பட்ட ஒரு ஆழி பேரலை மகள் அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஆழி பேரலை தான். இதுவரையும் அந்த சுனாமியை விட பயங்கர ஃபோர்ஸாக உள்ளே இறங்கி செஞ்சுட்டு போயிருக்கு. ஆனால் இவ்வளவு தூரம் செத்தது கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு 100,000 மக்கள் எந்த விதமான உதவியுமே கிடைக்க முடியாத அளவுக்கு சிக்கியிருக்காங்கதான். இங்கே உலகம் முழுக்க இருக்க அத்தனை நாடுகளும், அதாவது சப்போர்ட் பண்ணுற நாடுகள்லாம் சரி செய்யலன்னு இருக்காங்க, ஆனால் அவங்களாம் அங்கே போய் சேர முடியாத அளவுக்கு தண்ணி உள்ளுக்குள்ளே சூழ்ந்துருக்கு. அட் அ டைமில் 20000 பேர், எத்தனை குழந்தைங்க, எத்தனை பாட்டிங்க, எத்தனை தாத்தா, கேட்கவே நமக்கெல்லாம் வந்து நம்மெல்லாம் உட்காந்து எவ்வளோ சேஃபாக இருக்கோம் அப்படின்றது இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. இதில் அல்டிமேட்டான கொடுமை என்னென்னா, அவங்க இப்போ 20000 பேரை பழி வாங்கினதுக்கு அவங்களோட அரசியல் போட்டி காரணம். ஏன்னா இந்த ரெண்டாக பிரித்தாங்கன்னு சொன்னீங்களா, அப்படி ரெண்டாக பிரிக்கிறப்போ இப்போ அடி வாங்கின அந்த டெர்னா அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஊர் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஆட்சியில் இருக்குது, ஆனால் அந்த மக்கள் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாக விசுவாசியாக இருக்கிறாங்களா. அதனால் அந்த ஊருக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அந்த டேமை அவங்க நினைச்சிருந்தால் சரி பண்ணியிருக்கலாம், சரி பண்ணிட்டாங்க. அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கூட இல்லாத அளவுக்கு அந்த ஊரை அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. நான் உனக்கு, நீ எனக்கு கீழே இருப்பேன்னு பார்த்து நீ அவனுக்கு கீழே விசுவாசமாக இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே இப்போ அந்த 20000 பேர் காவு வாங்கியிருக்கு. இந்த அரசியல் எவ்வளோ அதாவது இல்லை, ஓகே எனிகோ, அதெல்லாம் வந்து அந்த நாட்டு, ஏன்னா 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை லிபியாவில், இன்னைக்கு நேற்று நடக்கலை. அந்த மக்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது அதை பற்றி? ஏன்னா அவங்களே அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவங்கிட்டேருந்து வந்தோம், மறுபடியும் ஆண்டவங்கிட்டே போகிறோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை, இதை நாங்கள் வேறு எதுவும் நினைக்கலை, இறைவன் எங்களை காப்பாது. அவங்க சொல்கிறது, அவங்க சொல்கிறது அவங்களுக்கு இது அது எப்படி டப்புன்னு அந்த மனநிலைமைக்கு அவங்க ஃபிட் ஆகுறாங்க அப்படிங்கிறது கூட தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம், ஒட்டு மொத்தமாக இருந்த வீடு, காரு, அரிசி, பருப்பு அத்தனை ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஊரே அனாதை அணிக்கு, கிட்டத்தட்ட 100,000 பேர் ஓவர் நைட்டில் அனாதை ஆகிட்டாங்க. இருக்க இடம் உள்ள, அதாவது தன்னோட சொந்த நாட்டிலேயே அகதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமை, அந்த இடத்துக்கு கூட அவங்களால திரும்ப போக முடியாது. இந்தியா உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கு, யுஎஸ், ஓகே, ஐநா சபை இருக்கிற எல்லா நாடும், சவுதி அரேபியா, எல்லாருமே உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால் அதிகபட்சம் முடிஞ்சது இறந்தவங்களுக்கு அஞ்சலி, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நம்மளோட ப்ரேயர்ஸ், பிரார்த்தனை வேண்டிக்கலாம், வேறு என்ன பண்ண முடியும்.